ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கில் எப்படி கட்லெட் பண்ணலாம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கிழங்கு எடுத்திருக்கேன் சக்கரவள்ளி கிழங்கு. அதை நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் வந்து ரெண்டு விசில் விடுறதுக்கு பதிலாக அஞ்சு விசில் விட்டுட்டேன். என்னோடய கிழங்கு நல்லா குழஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் ரெண்டு விசில் மட்டும் விட்டால் போதும், இல்லைனா தனியாக பாத்திரத்தில் கூட வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கிழங்கு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டி விடுங்க. இதில் மினரல்ஸ் நிறைய இருக்குது. பொட்டேட்டோவோட சக்கரவள்ளி கிழங்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விட்டமின்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடல மாவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சாப்டு ஆனியன் சேர்க்க போகிறேன், ஒரு க்ரீன் சில்லி, கறி லீஃபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பெப்பர் பவுடர் சேர்க்க போகிறேன். பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து இது மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் குழவாக இருக்கிறதுனால நான் அதிகமாகவே நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எல்லா மாவுமே ஒரு ஒரு ஸ்பூனு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் போதும். இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அது ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கடல மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கடல மாவுனா என்னது, இந்த பேசின் பவுடர், அந்த இது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு. இப்போ வந்து நான் ஜீரகமும் பெப்பரும் வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அது தான் சேர்த்துக்க போகிறேன். இல்லைனா நீங்கள் முழுசாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஒரு சின்னதாக கொஞ்சம் துளி போட்டுக்க போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்டாக இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச கருவேப்பில தான் இருந்துச்சுன்ட்டு, அதுதான் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு சின்ன சைஸில் வந்து பெரியவங்காயை வந்து நல்லா வந்து இந்த கட்டரில் போட்டு நான் இது பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட்டு பண்ண வச்சு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் போதுமான அளவு. இது பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடரு, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு அதிக காரமாக, எனக்கு குழந்த இருக்கிறதுனால நான் கம்மியான காரம் தான் நான் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு கொரியாண்டர் பவுடரு, அதாவது தனியா பவுடரு, அந்த பவுடரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூட ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடரு, ஜீரக பவுடரு, கரம் மசாலா கூட எது பிடிச்சிருக்கோ சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து நல்லா வேக வச்சதுனால வந்து கொஞ்சம் குழவாயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஒரு விசில் ரெண்டு விசில்லையே வேக வச்சு எடுத்துக்கோங்க, அதுலேயே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப கொஞ்சம் லிக்யூடாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாதனால இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சாறு விசில் வந்து மறந்து போய் வந்து கிழங்கை வேக வச்சுட்டேன். அதுதான், நம்ம ரொம்ப திக்காக கட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
ஏன்னா கொஞ்சம் குழவாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இது சேர்த்துக்க போகிறேன், அரிசி மாவு சேர்த்துக்க சரி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுதான் எடுக்க போயிட்டேன். சாரி லேட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்லட் பண்ணுறதுக்கான தேவையான சைஸ் வந்து அப்படி இது பண்ணிவிட்டு உருட்டிட்டு வந்து அந்த சைஸுக்கு ரெடி பண்ணி ப்ளேட்டில் வச்சுட்டா நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்தோம்ல அதுக்கு உப்பு கொஞ்சம் கரெக்டாக இல்லாமல் இருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன்னா இங்கே பாருங்கள். நான் அழகான ஒரு ஷேப்பில் பார்த்திங்கன்னா கட்லட் எப்படி இருக்குமோ அது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி வந்து கல் சூடு பண்ணிக்கிட்ட தோசை கல் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு சரி இனிமேல் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம இந்த கட்லட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமான ஆயிலில் வந்து ஊற்றி தான் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ குக்கிலேயே வச்சு 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 நம்ம வந்து ரெடி பண்ணோம் கட்லெட்டு. ரொம்ப அதிகமான தீயில் வச்சுருந்தாலும் தீஞ்சிருச்சு. எனக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து மறந்து போய் விட்டுட்டேன், அதுலேயே வந்து கொஞ்சம் கருப்பான மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சமான தீயில் வச்சு எடுங்க, நல்லாயிருக்கும். இந்த கலர் மாறாமல் வந்து கொஞ்சோண்டு தீயில் வச்சு எடுங்க, கொஞ்சம் இது வச்சு கம்மி பண்ணி வச்சு எடுங்க, அதுவே கொஞ்சம் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் என்னோடது கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிடுச்சு, பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு இது பார்த்திங்கன்னா ரொம்ப மேல் ஒரு சைடு கருகின ஆயிடுச்சு, பட் டேஸ்ட் வைஸ் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே நம்ம வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து சாஸ் ஏதாவது ஸ்வீட் சாஸ் ஏதாவது வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.